உன் சுயத்தால நீ எதை வேணாலும் சம்பாதிக்க முடியும், கடினம் ஆனால் சம்பாதிக்கலாம் ஓரளவுக்கு. ஆனால் தேவன் வைத்திருக்கிற அளவை நீ ஒரு நாளும் தொட முடியாது. ஒருத்த நாள் நீ நல்லா இருக்கிறது, இந்த உலகம் உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட நீ நல்லா இருக்கிறத விரும்புவாங்கன்னு வைங்க, ஆனா அவங்க அளவுக்கு அவங்கள தாண்டிட்டீங்கன்னு வைங்களேன், பொறாம வந்துடும். நீங்கள் தரிசித்து வாழாமல் விசுவாசித்து, தரிசித்துனா நீங்க பார்த்து எதை பார்க்கறீங்க, எந்த ரிப்போர்ட்டை பார்க்கறீங்களோ அதை நம்புறது. விசுவாசித்துனா உலகம் சொன்னதல்ல, அப்படியே தேவன் சொன்ன வார்த்தை. இன்னைக்கு ஒரு புதிய சத்தியத்தை பார்க்க போகிறோம், சொல்லுங்கள். முதல்ல புதிய சத்தியத்தை கேட்க போகிறேன். தேவ தயவு, சொல்லுங்கள். தேவ தயவு, தயவு வேணுமா உங்களுக்கு? தினமும் ஒரு மனுஷனாச்சும் ஒரு மனுஷன் கூட ஏதாவது ஒரு காரியத்தில் தயவு வேணும்னு என்ன செய்வீங்க? வீட்டிலே நீ உட்காண்டிருந்தாலும் இது ஐயோ வேலை செய்யறதுக்கு கூட மாட யாராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நினச்சிருப்பீங்க இல்லையா? இல்லையா? ஆ, எல்லாருமே ஒரு தயவை நோக்கி தான் போகிறாங்க. ஆனால் இந்த தயவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுகிற ஒரு ஒரு கிருபையை தேவன் மனுஷனு வைத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் தேவனுடைய தயவு, தேவ தயவு, தேவனிடத்திலிருந்து வருகிற தயவு. புரியுதா? சரி, ஸோ இதை அடிப்படையாக கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு புரிஞ்சுன்னா அடுத்த தயவு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, தேவ தயவு. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், ரோமர் 2 அதனுடைய 4 தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? கவனமாக கவனிங்க. தேவ தயவு நீ குணப்படும்படி ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? தேவ தயவு அப்படின்னா ஒரு மனுஷனுடைய எல்லா குறைவிலும் கிரியை செய்கிற ஒன்று தான் தேவ தயவு. அந்த தயவு, அந்த தயவு வந்து எப்படின்னா நீங்கள் உங்கள் நீங்கள் நீங்கள் கேட்குற அந்த காரியத்தில் மட்டும் உங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு போகிற தயவல்ல. ஒரு 10,000 தேவைன்னா, ஒரு 10,000 கொடுக்குற தயவல்ல, 10,000 தேவைன்னா 1,000,000 தருகிற தயவு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கேட்பதை காட்டிலும் மிகுதியாக தருகிற, அதான் பணக்காரர் அவர், ஐஸ்வர்ய சம்மனர் இல்லையா. அவர்கிட்ட இருக்கிற தேவ தயவு எப்படின்னா, உங்கள் இப்போ பாருங்கள், உங்கள் சக மனுஷன் உங்கள்கிட்ட இருக்கிற சில தவறுகளை மன்னித்து கொள்ளலாம், ஆனால் அவர்கள் மன்னித்து கொண்டு திரும்ப நீங்கள் இன்னொரு தவறு பண்ணும்போது அடுத்து மன்னிக்காமல் கூட போகலாம். புரியுதா உங்களுக்கு? உங்கள் சக மனுஷன், ஆனால் பைபிள் சொல்லுது நீ 70 புற மன்னிச்சுக்கோன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் ஒரு தப்பை பண்ணிட்டீங்க, ஒரு வாட்டி பண்ணோன்னே உங்களை மன்னிச்சிருக்கலாம், 2 பண்ணிட்டாங்க, 3 பண்ணிட்டாங்க, 10 பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருவீங்களா? மன்னிச்சிருவீங்களா? அன்னைக்கு ஒரே ஒரு ஆளுக்கு மன்னிப்பீங்க, யாருக்கு தெரியுமா? ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு மன்னிக்கும் இல்லையா? இல்லையா? தாய் தன் பிள்ளைய பிள்ளைக்கு மன்னிக்கும், அதுவும் ஒரு அளவுக்கு தான். அடுத்து கொஞ்ச நாள் கழிஞ்சு என்ன சொல்லுவாங்க? கர்மாந்திர படித்த கழுதை, இது செத்தான சாகாமல் இருந்தான செத்து தொலைன்னுவாங்க கடைசியில். ஹாலலூயா. நாங்கள்லாம் அப்படி தான், கழுவி ஊத்துன கழுதை சொல்லுங்க, என்னையே சொல்லுங்கன்ற கழுவி ஊத்துன கழுதை பாருங்க, சாபம் மாறி வந்து விழும் பாருங்க, காற்று வேலை அப்படி பாருங்க. ஆனால் கர்த்தருடைய தயவு வந்து நீங்கள் இங்கே மனுஷன்கிட்ட பார்க்குற தயவு அல்ல, தேவ தயவு ரொம்ப பெருசுங்க, அது ரொம்ப பணக்காரர் பாருங்க. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும், ஒரு 10,000,000 ஒரு காரியம் நடக்கணும், அல்லது ஒரு 2 ஒரு காரியம் நடக்கணும், ஆனால் நீங்கள் இது இந்த தேவையை பூர்த்தி பண்ண முடியாமல் நீங்கள் இருப்பீங்க.
பூர்த்தி பண்ணதே கடினமா இருக்கும் சூழல் உங்களுக்கு வருவேளை. அப்படியே அந்த சூழல்ல இருந்து இந்த உலகத்திலேயே மிக பணக்கார ஒரு ஆளை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அவருடைய கணக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு தேவை ஒரு 2 கோடி ரூபா இருக்குங்க, கவனமா கவனிங்க. உங்களுக்கு தேவை ஒரு 2 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. சூரா ஒரு 100 கோடி ரூபான்னு வைங்களேன், 100 கோடி ரூபா தேவை. இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரர் இருச்சே, நம்ம உடனே சிலவங்கெல்லாம் நினைப்பாங்க தெரியுமா, சே நம்ம எல்லாம் அவர் வீட்டில் பிறந்திருக்கணும் ஐயா. யார் வீட்டில்? வெள்ளை மாளிகையில் பிறந்திருக்கணும் ஐயா. சே அப்படிலாம் நினச்சிருக்கீங்களா நீங்கள்? வசதியான வீட்டில் பிறக்கணும் நினச்சிருக்கீங்களா? ஓ ரொம்ப பிக்ஷாட்டு போல, நான் வேற ரொம்ப கீழே போய் சே கணக்கு பிள்ளையாயிருச்சோ. நானும் ஆசை தான் படுறேன், பில்கேட்ஸ் வீட்டில் இருந்துட்டு வேற லெவலுக்கு திங்க் பண்ணுற அளவுக்கு தான் நானும் யோசிக்கிறேன் பேசணும்னு. ஆனால் என்ன சொல்கிறது, கீழேருந்து போக வேண்டியது இருக்குது, அங்கே பேருந்து பேசுவோம், அந்த லெவலுக்கு போயிடுவோம் இல்லையா? ஆ இங்கே பாருங்களேன், எல்லாருக்கும் ஒரு நினைவு வரும் பாருங்கள். நமக்கு ஒரு தேவை வரும் பொழுது, அது ரொம்ப கடினமாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நம்ம நினச்சிப்போம், சே இப்படியெல்லாம் காசு இருந்தால், இந்த மாதிரியெல்லாம் நம்ம பெரிய பணக்காரர்களாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பணக்காரன், நம்பர் ஒன் பணக்காரன், இல்லை அம்பானியோட வீட்டில் நான் பிறந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்க நினைக்கலாம் பாருங்கள், நினைக்கலாம். சொல்லுவங்க, நான் சொல்கிறேங்க, நீங்கள் விரும்புகிற தயவில், விரும்புகிற மன்னிப்பில், விரும்புகிற காரியம் எதுவாயினும் அதில் தேவனுடைய தயவு எப்படி தேவ தயவு எதுலெல்லாம் பாருங்கள், தயவு பொறுமை நீடிய சாந்தம். எப்படிங்க எப்படிங்க அவர் எப்படியா இருப்பாராம்? பொறுமை நீடிய சாந்தம். இதில் ரொம்ப ரொம்ப பணக்காரர் சொல்லுங்க யாருங்க? ஆண்டவரை பற்றி முதல்ல தெளிவாக கொஞ்சம், அவர் எப்படி பணக்காரரா? பொறுமையில் நீடிய சாந்தத்தில் மிகப்பெரிய பணக்காரர். நீங்கள் அவரை போய் எவ்வளோ நோண்டனா என்ன செய்வார்? அவர் பொறுமையாக இருப்பார், நீடிய சாந்தமாக இருப்பார். நீங்கள் போய் நோண்டுறதுனா எப்படி நோண்டுவீங்க? ஆ அவருக்கு பொறுமையை எப்படி சோதிப்பீங்க? நம்ம அவருக்கு பொறுமையை சோதிக்கணும்னா, அவருக்கு சாந்தத்தை சோதிக்கணும்னா, கீழ்ப்படியாத பிள்ளையா பாவத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா என்ன செய்யும்? பாவம்னா நிறைய பாவம் இருக்குதுங்க, நிறைய பாவம் இருக்குது. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், பாவம்னு சொன்னாலே தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ தேவனிடத்தில் கேட்டு கற்றுக்கொண்டு அதை விசுவாசித்தால்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிப்ப. தேவனிடத்தில் கேட்காம கற்றுக்கொள்ளாம நீ விசுவாசம் வராது. தேவனிடத்தில் கேட்காம கற்றுக்கொள்ளாம விசுவாசம் வரலனா தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் விரும்பினபடி, இன்னும் கேட்டுக்கங்க, தேவன் விரும்பின அளவின்படி நீ அனுபவிக்க முடியாது. அப்படி நீ அனுபவிக்கலைன்னு நான் சொல்றேன், அதான் பாவம். ஹாலேலூயா. அது பரிசுத்தமாக இருக்கலாம், உன் தேவைகள் சந்திக்கப்படுறதுல பணத்திலையா இருக்கலாம், பொருளாதார காரியங்கள் எல்லாவற்றிலையா இருக்கலாம், உன் வேலையிலாம் இருக்கலாம், உன் எண்ணத்துலையா இருக்கலாம், உன் சிந்தனையில இருக்கலாம், உன் பிள்ளைகளிலையா இருக்கலாம், எல்லாத்துலேயுமே கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறா. உன் பிள்ளையை எப்படி வைப்பேன், உன்னை இப்படி வைப்பேன், உன் ஜாதியை இப்படி வைப்பேன், உன் இனத்தை இப்படி வைப்பேன், உன் கையின் பிரயாசத்தை இப்படி வைப்பேன், அப்படி வைப்பேன் நிறைய சொல்றா இல்லையா? இதை எல்லாத்தையும் நீ கேட்காம கற்றுக்கொள்ளாம அதன் மேல விசுவாசம் வராது. விசுவாசம் வரலன்னா உலகம் கற்றுத்தருவதை நம்புவாய். உலகம் என்ன செய்யும்? நீ ஓட்டாண்டியா போவ, நீ ஒன்றும் இல்லாம ஆவ, உன் வாழ்க்கை அவ்வளோதான், புட்டுக்குன்னு போயிடுச்சா, பஞ்சர் ஆயிடுச்சா, இப்படிதான் உலகம் சொல்லும். நீயும் ஆமா இல்ல, ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இனி 3 டயர் அதுவும் என்னைக்கு பஞ்சர் ஆகும்ன்ற எண்ணத்தை வேற யாரும் உருவாக்கலை, இந்த உலகம் உனக்கு உருவாக்குது. நீ சந்திக்கிற சந்தர்ப்பங்கள் சூழலை உலகம் ஒரு விதமா பயன்படுத்துது, புரியுதா? நீ நல்லா இருக்கிறது இந்த உலகம் உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட நீ நல்லா இருக்கிறத விரும்புவாங்கன்னு வையல, ஆனால் அவங்க அளவுக்கு அவங்கள தாண்டிட்டீங்கன்னு வைங்களேன், பொறாம வந்துடும். வருதா வருதா? வரணும், அப்போதான் நீ அப்பா பிள்ளை. பொறாமல் வந்து பொறாமல் வந்து அவன் டயர்டாகணும். இந்த உலகத்தில் ஒன்றை பார்த்து எல்லாம் ஒன்றுமே டயர்டாகணும். கடைசியில் ஒன்றை ஃபாலோ பண்ணி
நீ யாரை ஃபாலோ பண்றன்றத தெரிஞ்சிட்டேனா அவன் தப்பிடுவான். ஹalleluya. அப்பாவை ஃபாலோ பண்ணி பாருங்க, நீ அஞ்சு மாடி வீடு கட்ட மாட்டே. ஹalleluya. உன்னை பார்த்து பொறாம படுறவனுக்கு அஞ்சு மாடி வீடு கட்டி கொடுத்துருவேன். புரியலையோ? நாங்கள் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டோமே. நீங்கள் வேற மாதிரி சொல்றதிய, உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதிச்சு கொண்டார். உன்னை பார்த்து புறாமப்படுறான்னா என்னது? ஒளிஞ்சு போகணும், செத்தே போகணும், இவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாரு, அவங்க தான். ஹாலலூயா. பாருங்க, அப்ப தேவனுடைய சத்தியத்தை நீ கேட்கலன்னா தேவன் உனக்கு என்னென்ன காரியத்தில் என்னென்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறான்னு தெரியாது. அப்ப தேவன் சொன்னதை நீ கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. தேவன் சொல்றாரு, நான் தயவுள்ளவன்றாரு. பாருங்க, தயவுல ரொம்ப பெரிய பணக்காரரான். எப்படிங்க? ரொம்ப பணக்காரர். சரியா? இப்போ இயேசுவை நீங்க விசுவாசிக்கிறீங்க. இயேசு யாரு? ரொம்ப பெரிய பணக்காரர். அப்ப நீங்க அவருடைய பிள்ளை. அப்புறம் அவர் சொல்றாரு, என் மகனே மகளேன்னு கூப்பிடுறாரு. அப்ப நீங்க யாரு? நீங்க யாரு? அவர் பிள்ளை தானே, பிள்ளை தானே. அப்ப அப்பாவுடையதானே உங்கள்ட்ட இருக்கணும், உண்டா இல்லையா? அப்பாவோட தானே நம்மள்ட்ட இருக்கணும் இல்லையா? அப்பாவோடதெல்லாம் எப்படி வரும்னா, அப்பாவோட என்னெல்லாம் இருக்குது, அப்பா யாரு, அப்பாட்ட என்ன இருக்குன்றத நீ அப்பா கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் அப்பா மேல விசுவாசம் வரும், அப்பா வச்சிருக்கிறது மேலேயும் விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா மொத்தமா வந்துடும். ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, இந்த பூமியில நீ கையால செஞ்சு ஏதாவது சம்பாதிக்கலாம். உன் சுயத்தால நீ எதை வேணாலும் சம்பாதிக்க முடியும், கடினம் ஆனால் சம்பாதிக்கலாம் ஓரளவுக்கு. ஆனால் தேவன் வைத்திருக்கிற அளவை நீ ஒரு நாளும் தொட முடியாது, ஒருத்த நாள். நான் சொல்லட்டுமா? இப்ப இருக்கிற தேவன் அறியாத ஐஸ்வர்யவான்கள் இருக்காங்க இல்லையா? ஹலோ. நல்ல ஐஸ்வர்யவானாகணும், உயர்ந்திருக்கணும்ன்றவன் கரெக்டா புரிஞ்சுக்கோ. இப்போ உலகத்தில் தேவனை அறியாம இருக்கிற எத்தனை ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் அதை விட 1000 மடங்கு தேவன் நமக்கு திட்டமிட்டிருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். புரியுதா? காட்டு புஷ்பத்தையே அவளை உடுத்தி இருக்கிறாரு. யாரு அது? காட்டு புஷ்பம். அதையே அவளை உடுத்தி இருக்கிற போது நீ அப்பா பிள்ளை, உன்னை எப்படி உடுத்தணும்னு ஆசைப்பட்டிருக்காரு இல்லையா? எப்பவுமே உலகத்தை பார்க்காத, வசனம் என்ன சொல்லுதுன்னு மட்டும் பாரு. ஹல்லேலூயா. புரியுதா? ரைட். என்ன உள்ள வந்துடலாம். அப்ப தேவ தயவு நீ குணப்படும்படி. தயவு எதுக்குங்க? தயவு எதுக்கு வேணும்? தயவு குணப்படணுமா? எப்படிங்க? நீ குணப்படும்படி தயவு உண்டாகணுமா? எப்படிங்க? நீங்க குணப்படும்படி. அப்படின்னா என்னது? நீங்க ஏதோ ஒரு வியாதியில் இருக்கிறீங்க, ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு பலவீனம் உங்களை தாக்குது, ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள மூழ்கி இருக்கிறீங்க. அப்போ உங்களை குணப்படுத்துறதுக்கு தேவன் என்ன செய்யறாராம்? உன்னை குற்றப்படுத்த மாட்டாரு, உன் மேல தயவு கூறுறாரு. தயவு கூர்ந்து என்ன செய்யறாரு? தன்னுடைய தன் அவ பெரிய பணக்காரர் அப்படிதானே? அந்த அவ்வளவு பெரிய வசதியா, அவ்வளவு பெரிய மனசோட உனக்கு அவர் தயவு கூர்ந்து நீ குணப்படும்படி ஏவிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. உங்களை யார் வேணா மன்னிச்சிருக்கலாம், உங்களை இங்கே மன்னிக்காமல் இருக்கலாம், உங்களை கண்டுக்காமல் இருக்கலாம், உங்களை தூக்கி வீசியிருக்கலாம். ஆனால் கர்த்தர்னு சொல்கிறாருன்னா, நீ குணப்படும்படி என் தயவு. அந்த தயவு எப்படிப்பட்ட தயவும்? பெரிய ஐஸ்வர்யம், பெரிய பணக்காரர். அதில் அவரை மாதிரி பணக்காரர் யாருமே, ஐஸ்வர்யத்தில் ஐஸ்வர்ய சம்மன்னர் அவர். புரியுது உங்களுக்கு? அவரை மாதிரி யாருமே கிடையாது. ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுறோம். யாராச்சும் அசட்டை பண்றீங்களா? தேவ அசட்டை பண்றீங்களா? இந்த யாராச்சும் அசட்டை பண்ணிருக்கீங்களா? அப்படியா? அடுத்த வாரம் எல்லாரும் எந்த காரில் வரணும்? எந்த காரில் வரணும்? இருக்கிறதுலே காஸ்ட்லி காரில் வரணும். ஹல்லேலூயா. அப்படிதானே? அதுதானே கணக்கு. நீங்கள் அசட்டை பண்ணலைன்னா அப்படிதானே கணக்கு? அவருடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் அசட்டை பண்ணலைன்னா என்னது கணக்கு? எல்லாம் அப்படிதானே வரணும் இல்லையா? ஆமாம்.
இங்க கார் ஸ்கிராச் ஆக கூடாது பாஸ்டர், அங்க விட்டா ஸ்கிராச் பண்ணிடுறாங்க, அதுக்குன்னே ஸ்பெஷலா ஒரு லிஃப்ட்டை வச்சிருவோம், சர்ச்சுக்கு மேலே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லணும். சத்தம் கேட்கலையே. நான் சொல்றேன், இது நான் வந்து உங்க பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை சொல்றேன். தேவன் ஐஸ்வர்யனா இருக்கிறார், அவர் தயவு உங்க மேல, உங்களுக்கு உங்க தேவையில அவர் விருப்பத்தின்படி உங்களை ஐஸ்வர்யவானாக்க விரும்புகிறார். அதை நீங்க அசட்டை பண்ண கூடாது. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்றில் நீங்க குறைவா இருக்கிறீங்கன்னா, இன்னமும் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை, அதாவது அவருடைய மன விருப்பத்தை, அவருடைய தயவை நீங்க அசட்டை பண்றீங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஹல்லேலூயா. அசட்டை பண்றேன்னா, அப்படி இல்லைன்னா நாங்க அசட்டை பண்ணலையே, வேணும் வேணும் தானே கேட்கிறோம். ஆவுன்னா என்ன, என்ன கேட்கறது சர்ச்சில் வந்து தாங்கோ 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 தானே கேட்கிறோம். அப்படி இல்லை, நீ தாங்கோ தாங்கல, நீ ஆண்டவர்கிட்ட கேட்க வேணாம். என்ன சொல்லியிருக்கிறார் வசனம் சொல்லுது, என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் கிடைக்கும். அப்பா பேரை சொன்னா கிடைக்கும், அவ்வளவுதான் சுகம். அப்பா பேரை சொன்னா கிடைச்சிரும் தயவு. அப்பா பேரை சொன்னா கிடைக்கும். மனுஷன் தயவு இல்லைன்னா கேள, மனுஷ தயவை உண்டாக்குவேன் என்று நீர் எழுதியிருக்கிறபடியே இயேசுவே உங்க நாமத்துல இந்த குறிப்பிட்ட காரியத்துல மனுஷ தயவை கட்டளையிடுகிறேன், அவ்வளவுதான். அங்க இருக்கிற அத்தனை பேரும் சிறைப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. பத்து பேருங்க சாமி, பத்து பேரை பார்க்கணும் சுவாமி, ஒருத்தனை பார்க்கறதுலேயே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் பார்க்க போவாங்க பார்த்தீங்களா, சில காரியங்கள் நடக்கிறதுக்கு பத்து பேரை பார்க்கணுமா இருக்கும் ஒவ்வொரு கட்டத்தில். முத ஆளை பார்க்கறதுலே ஐயோ அப்படி ஆயிடுவாங்க. துவங்கும் போதே சொல்லு, ஆண்டவரே தேவ தயவு எனக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறதப்பா, உங்க தயவு இந்த குறிப்பிட்ட இந்த காரியத்தில் எல்லா அதிகாரிகள் மூலமா எனக்கு உங்க தயவு உண்டாகட்டும் சுவாமி, இயேசுவின் நாமத்தில் நான் அதை சொல்றேன் அப்படின்னா அந்த தயவு யார் தயவு உள்ள வரும்? அப்பா தயவு உள்ள வரும். அப்பா வந்தானே என்ன செய்வாங்க, எங்க பெரியவர் வந்தா என்ன செய்வாங்க, நிறைவானது வரும் பொழுது என்ன செய்வோம், குறைவானதுலாம் டொங்கு 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 டொங்குன்னு போயிடும். லஞ்சம் கேட்குறவன், ஆளை பார்த்து மதிப்பிடுறவன், அவன் கண்ணெல்லாம் அந்த நாள் குருட்டாயிரும். ஹல்லேலூயா. ரொம்ப அலட்டிக்கிட்டான்னா ஒரு மாதம் லீவை போட்டு ஓடுறான்னு சொல்லிவிடுவார். ஹல்லேலூயா. அது என்ன லீவாக வேணா இருக்கலாம், புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கிட்டு வந்து கேட்டுக்கோ, கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. உன் தேவையை கர்த்தர் பூர்த்தி பண்ணுவான். உன் வாழ்க்கையில் உனக்கு தேவ தயவு அதிக அதிகமாக இருக்குது. இதை நீ தேவனிடத்தில் கேட்டு தெரியலைன்னா தெரியாது, விசுவாசிக்க மாட்டேன். என்ன தயவுன்றீங்க தயவுன்றீங்க, நானும் ஜபிக்க தான் செய்கிறேன், என விசுவாசம் இல்லைன்றீங்களோ சொல்லவங்களாம் பார்த்து சொல்றத பார்த்தா, அப்ப நாங்க விசுவாசிக்கலன்றீங்களோ, ஜபிக்கலன்றீங்களோ, ஜபிக்கல விசுவாசிக்கலதான், கேட்கிறபடி நீ கேட்கல, கேட்கிறபடி கேட்கலன்னா தெரியல கேட்கல, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இங்க தயவு பத்தி சொல்றதுன்னா தயவு அவ்வளவு அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள தயவு, தேவனுடைய ஐஸ்வர்யம், அவ்வளவு பெரிய பணக்கார தயவு, அது காஸ்ட்லியான தயவு, சொல்லப்போனா ரொம்ப காஸ்ட்லியான தயவு. ஹல்லேலூயா. சரி உள்ள வாங்க. அப்படியே ரோமர் 3:23 வாங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ரொம்ப கவனம் பாருங்க, எல்லாரும் பாவம் செய்தான். நான் சொல்லட்டுமாங்க, எல்லார்ட்டையுமே பாவம் இருக்குது, பாவம் இருக்குதா? எத்தனை பேர்கிட்ட பாவம் இருக்குது, எத்தனை பேர்கிட்ட குறைவு இருக்குதோ அத்தனை பாவம் இருக்குது. இல்லைன்னா அந்த குறைவில் இருந்து நிச்சயமா நான் மீளுவேன், நிச்சயமா நான் ஜெயிப்பேன்ற விசுவாசம் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நிச்சயமா அந்த நாட்கள்ல நீங்க அதை பெற்றுக்கொள்ளுவீங்க. நாட்களுக்கு தக்கதான நன்மையை பெற்றுக்கொள்வீங்க, நிச்சயமா அதுக்கு முடிவு உங்களுக்கு உண்டு, முடிவு தெரியும் உங்களுக்கு. உங்க வாழ்க்கையில உங்க எதிர்காலமே தெரியாம குழம்பி இருக்கீங்களா?
இல்லை ஏதோ ஒரு பாவத்தில் வேண்டுமென்னே மூழ்கி இருக்கிறீங்க, எழும்பவே முடியாமல் இருக்கீங்களா? ரொம்ப கவனம் சிஸ்டர். நம்ம பாவமே இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளை நாமளே வஞ்சிக்கிறோம். பாவம் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு குறைவில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்க. அப்படின்னா பாவம்னா நம்ம சிம்பிள் சிஸ்டர், தேவன் சொல்கிற தயவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்படின்னா தேவனுடைய தயவை நீங்கள் கேட்கலன்னு அர்த்தம். எனக்கு ஃபோன் பண்ணும்போது சிலவங்க எல்லாம் பிரச்சனையோட ஃபோன் பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன்? அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும், இனி அவ்வளோதான். அப்படி சொல்லியிருக்கேனா? ஏன் சொல்லலை? ஏன் நல்லா இருப்பீங்கன்னு தானே சொல்லியிருப்பேன். ஏன் நல்லா இருப்பேன்னு சொல்லியிருப்பேன் சிஸ்டர்? எனக்கே சில டைம் சில உங்களுக்கு ஜெபிக்கும் போது எனக்கே தெரியாது. சி நிதின்யா அதை சூப்பராக உட்காந்துருக்கா, உட்காந்துருக்கல சூப்பரா. நிதின்யாளுக்கு நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப சொல்றேன், ரெண்டு வாட்டி நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது எனக்கு ஒரு அங்க சந்தர்ப்பம் எல்லாமே ராங்கா இருக்கு, சூழல் எல்லாமே ராங், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ராங். சிம்பிளி ஆவியில் உங்களுக்கு புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, ஐ காண்ட் ஏபிள் டு ஃபீல் ஸ்பிரிட். இப்படி சொல்ல மாட்டாங்க எந்த பாஸ்டர்ஸும், என்னால் ஆவியில் கிரிப்ஸே இல்லை. ஆனால் நான் தேர்ட் டைம் போனேன், என்னால் அவளுக்கு சரீரத்தை விட்டு கையை எடுக்கவே முடியல. ஞாபகம் இருக்கா? என்னால் கையை எடுக்கவே முடியல. ஏன் திஸ் இஸ், இதில் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அதாவது விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குங்க. சூழல் சுத்தமாக செய்யலாமா இருக்கட்டும், நோ ப்ராப்ளம், பட் உன் விசுவாசம் கத்தர் சொன்னது மேலே தான் இருக்கணும். எவன் வேணா என்ன மாறி வேணா சொல்லட்டும், கத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, கத்தர் என்ன விரும்புகிறார். ஏய், ஒரு அப்பா ஒரு அம்மா நீ உன் பிள்ளைக்கு எப்படி விரும்புற? தூக்கி போட்டு வரி வந்துடுவியா? தப்பு பண்ணோடனே தூக்கி போட்டுருவியா? கொடிய மோசமான பாவம் பண்ணோடனே அசிங்கப்படுத்திடுவியா? நீயே கொஞ்சம் அசிங்கப்படுத்தி கொஞ்சம் கூட அவனை விமர்சனப்படுத்தி இப்போ வேலைக்கே ஆக மாட்டேன் அவன் சொல்லுவியா? நீ அப்படி சொல்லுவதுக்கு சமம் சிஸ்டர் பிரதர். சில காரியங்களில் கத்தர் உங்களுக்கு ஒரு கிரிப்ஸும் கொடுக்காத மாதிரி இருக்கும். சுத்தமாக அங்கே ஒன்றுமே இல்லை, வறண்ட நிலை மாதிரி இருக்கும். நில்லு, ஓடாத, அந்த இடத்துல நில்லு. கத்தாவே, உங்கள் மகிமை வெளிப்படுற வரைக்கும் உங்களை விட மாட்டேன். நீ இந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் உங்களை. பிடி நில்லு, வேற எதுக்கு இங்கே வந்திருக்கிற? அப்படி நீ பிடிச்சு நிக்கணும்னா அதுக்கான பலன் வேணும்னா சத்தியம் தெரியணும் சிஸ்டர் பிரதர். அப்பாவுடைய இருதயம் சத்தியம்னா அப்பாவுடைய இருதயம், அவர் விருப்பம். அவர் விருப்பம் தெரியலனா உலகம் சொல்றத கேட்டுட்டு ஆமா சாமி போட்டு போயிருவே நீ. ஏ, உலகத்துக்கு என்ன கண்ணுக்கு தெரியுதோ அததான் உலகம் விசுவாசிக்கும், அததான் ரிப்போர்ட் பண்ணும். நீங்களோ தரிசித்து வாழாமல் விசுவாசித்து வாழுகிறீர்கள். பைபிள் சொல்லுது, நீங்கள் தரிசித்து வாழாமல் விசுவாசித்து வாழ. தரிசித்துனா நீங்கள் பார்த்து எதை பார்க்குறீங்க, எந்த ரிப்போர்ட்டை பார்க்குறீங்களோ அதை நம்புறது. விசுவாசித்துனா உலகம் சொன்னதல்ல, அப்படியே தேவன் சொன்ன வார்த்தை, கர்த்தர் என்ன சொன்னாரோ அது, அதை விசுவாசிக்கிறேன்னா அதுக்கு பேர், அதை நம்புறேன்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதை நீ விசுவாசிக்கிறேன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் வரணும்னா தேவனுடைய தயவை பற்றி நீ தெரிஞ்சிருக்கணும்.
கர்த்தர் என குணமாக்க விரும்புகிறார், கர்த்தர் என உயர்த்த விரும்புகிறார், இந்த சூழலை மாற்ற விரும்புகிறார். தேவன் என்னை விரும்புகிற விதம் வேறு, மனுஷன் என்னை விரும்புகிற வேதம் வேறு. யோ நான் சொல்லட்டுமா, உன் அப்பா அம்மா கூட உன்னை உன் பிள்ளைய என் பிள்ளை இப்படி இருக்கணும்னு ஆசைப்படலாம். நான் சொல்றேன், அப்பா ஆசைக்கு இதெல்லாம் சம்பந்தமே கிடையாது. ஜுஜுபி ஹல்லேலூயா. நீ வேணா சொல்லும், என் பிள்ளைய நான் அப்படி படிச்சு ஊக்கிச்சேன், என் பிள்ளைய நான் இப்படி பண்ணிட்டேன், என் பிள்ளைய பண்ணேன் அவன் என் தலையில மண்ணை வாரி போட்டு போனான் குப்பை. உன் பிள்ளை உன்ன மண்ணை வாரி போட்டா நீ யாரு? வாப்ப யாரா? வாப்ப யாரு? ஒரு நல்ல சப்ஜெக்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த என்ன கெட்டகுமார் இல்லையா? பாதி சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு பையன், ரெண்டு பசங்க இருக்காங்க, ரெண்டு பசங்க பாதி ஒரு பையன் பிரிச்சுட்டு போயிட்டான் எல்லா சொத்தையும். அவன் பிச்சைக்காரனாய் வரான். என்ன செஞ்சாரு? டே வாராண்டா மூத்தவனே, ஏன்னா மூத்தவனே கதவெல்லாம் பூட்டிக்கோ, இந்நேரம் நம்ம தோட்டத்துக்கெல்லாம் வேலையை போட்டிருக்க, அப்படி தானே சொல்லியிருக்கணும். கோபத்தில் தூரந்தே மார்பில் தூரந்தே வடா 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 வட்ர மேளத்தை நடனத்தை போடுறா, அங்கே போடுறா, இங்கே டான்ஸ் பார்ட், அங்கே அந்த பார்ட், இந்த பார்ட்டி போடுறானார். ஏன் அப்பன்ட்டு இருக்கிறது ஊறிட்டே இருக்கும். அப்பன்ட்டு இருக்கிறவனே ஊறுறான், நீ ஜீவ ஊட்டா இருப்பேன்றாரு. அப்ப அப்பா அவர் ஊறிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீ எவ்வளவு வேஸ்ட் பண்ணாலும் அவர்கிட்ட இன்னமும் இருந்துட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அவர்கிட்ட குறைவே இல்லை. அவர் உன்னை நேசிக்கிறதுல குறைவு, அவருடைய அன்பை நீ எவ்வளவு வேணா உதாசீனப்படுத்தலாம். அவர் தந்த ஆசீர்வாதங்களை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கலாம். நீ எப்படி வேணா அவரை குப்பை மாதிரி கூட பயன்படுத்தியிருக்கலாம். சிலவங்க அப்படி பண்ணிடுவாங்க. ஆனா மறுபடியும் உன்னை நேசித்து உனக்கு தயவு கூற என் தேவன் உன் மேல இருக்கிறாரு. உன் மேல தயவா இருக்கிறார், தயவா இருக்கிறார், விருப்பமா இருக்கிறாரு. ஆனா இங்க வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து. சிஸ்டர் பிரதர், நான் சொல்லிட்டேன், பாவம்னாலே என்னன்னு புரிஞ்சுதா? தேவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் அனுபவிக்காமல் இருப்பது தான் பாவம். சிலர் இந்த பாவத்தில் மூழ்கி இருப்பாங்க. சிலருக்கு என்ன தெரியுதுன்னா, சில பாவங்கள் தான் பாவம், ஆசீர்வாதமா இல்லாம தரித்திரமா இருப்பதும் நல்லதுன்னு நினைக்கிறீங்க. தரித்திரம் பணம் இல்லாதது மட்டும் தரித்திரம் கிடையாது, எண்ணம் தாண்டா தரித்திரம். ஹல்லேலூயா. தேவனை மாறி நீ சிந்திக்கலன்னா நீ தரித்திரன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி நீ, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் சொன்னபடி, அவர் சொன்ன அளவின்படி நீ விரும்பலனா, சிலவங்க விரும்புவாங்க தனக்கு மாத்திரம். எப்படி நிறைய பேர் இருக்காங்க, நான் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன் இந்த மாதிரி. சிலரை பார்த்து பரிதாபப்படுவேன். புரியுது உங்களுக்கு? ஆமா, நல்ல விசுவாசி, ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கான விசுவாசியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு மட்டுமே விசுவாசிப்பாங்க. அது அவன் வெளியில பார்க்க அவன் தரித்திரன் இல்லை, ஹீஸ் பிளஸ்ட், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் உண்மையிலே. ஆனா அவனால தேவன் விருப்பம் இல்லை, அவன் வாழ்க்கையில நடரல. அவன் நல்லா இருக்கணும்னு விரும்புற தெரிஞ்சுக்கிட்டான், கத்தர்னு நல்லாக்க விரும்புகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா உன் ஜாதியை பெரிதாக்குவேன், பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் ஒன்று பெருசாக்குவேன், விருத்தி இதுல எல்லாம் அவன் ஆசை வைக்கல. அவன் ஆசை வைக்காதனால என்ன நடக்குது தெரியுமா? தேவன் அவனை கொண்டு திட்டமிட்ட காரியத்தை ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியுது. அப்போ அவன் குடும்ப ஆசீர்வாதமா இருக்குது, அவனை சார்ந்து தேவன் திட்டமிட்ட காரியங்கள் தரித்திரத்தில் இருக்கிறது. நீ, நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேங்க, சபை வளர வளர, எந்த சபை? இந்த சபை வளர வளர, இது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துட்டு தான் இருக்கும். இந்த சபை வளர வளர உன் தேசம் சேமப்படும். நீ இருக்கிற தேசம் பூமி உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா போய்
ஒரு கார்னர்ல ஒரு ஒரு திருப்பு ஒரு திருப்புல வரீங்களா அதுல ஒரு ஒரு நிமிஷம் நில்லுங்க கர்த்தாவே இந்த ஏரியாவை ஆசீர்வதிக்கிறேன் ஹாலலூயா நான் சில இடத்துக்கெல்லாம் போவேன் நான் போற இடத்துல எல்லாம் கையை வச்சு தான் வருவேன் ஹாலலூயா ஹாலலூயா போற இடத்துல நான் போறது ஒன்றா இருக்கும் அவங்க கூப்பிடுற மேட்ரு வேற ஒன்றா இருக்கும் நான் கேட்பேன் அப்போ உங்கள் ப்ராஜெக்ட் என்ன எங்கள் பிளான் உங்கள் பிளான் என்ன எப்படி உங்கள் பிளான் என்ன டே நம்ம பிளான் இதுதான்வார் இப்படி கேட்டு பாருங்களேன் இப்படி கேட்டு பாருங்க வேற லெவலுக்கு போவீங்க உங்கள் உங்கள் வீட்டில் பிசாசு வர்றதுக்கு இல்லை வாண்ட பிசாசு வர்றதுக்கு இல்லை உன் தேசத்திலே பிசாசுறதுக்கு யோசிப்பான் ஆமாம் ஹாலலூயா பாருங்களேன் இங்கே பாருங்க எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டவர்களாய் இருக்கையில் இலவசமாக எப்படி இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்துவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் இது கிறிஸ்தவ உலகத்தில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு சத்தியம் நான் சொல்லட்டுமா பாவம் செய்யாதன்னு சிறு வயதிலே நீ கிறிஸ்தவ நீ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்து வளர்ந்து அப்படி நீ வாழ்ந்துட்டு இருந்தேன்னா உனக்கு நல்லாவே தெரியும் பாவம் செய்யக்கூடாது குறிப்பிட்ட சில காரியங்கள் இது இது பாவம்னு உனக்கு தெளிவாக தெரியும் உன்னை சொல்லியே வளர்த்துருப்பாங்க பொய் சொல்கிறது பாவம் இல்லையா பொய் சொல்கிறது பாவம் நான் முதல்ல பிள்ளைங்களை சொல்லி கொடுத்தது என்னது பொய் சொல்கிறது பாவம் பொய் பேசக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ஹாலலூயா அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இந்த ஊரில் இருக்கிற கெட்ட வார்த்தை இருக்கு இல்லையா ஹலோ ஊரில் இருக்கிற கெட்ட வார்த்தை இருக்குல்ல கண்டமே நீ பேசுவாங்க புதுசாக இருக்கும் லாங்குவேஜ் நான் நினச்சேன் இந்த கெட்ட வார்த்தை தான் பேசக்கூடாது அப்படின்றனால அந்த கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன் அடுத்து கொஞ்சம் கூட வளர்ந்தோடனே நம்ம நம்ம ஸ்டேஜ் நம்ம ஜனங்களெல்லாம் வேறு மாதிரி ஆகிட்டாங்க அப்போ நம்ம அதை சும்மாவே அதை அது பேச அப்படின்னு யோசிக்கிறதே கலீஜாக ஃபீல் பண்ணிட்டோம் பாருங்க இன்னும் வளர்ந்தப்புறம் நான் நினச்சிட்டேன் இதை தான் நம்ம பேசலையே என்னங்க கெட்ட வார்த்தை நம்ம பேசலையே அப்போ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை அப்படின்னு நினச்சிட்டேன் பிறதான் தெரியுது பைபிளை படித்தப்பறம் தான் தெரியுது அந்த கெட்ட வார்த்தையோட ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தை நான் நல்லா இருக்க மாட்டேன் நான் நல்லா இருக்க மாட்டேன் நான் நல்லா இருக்க மாட்டேன் நான் நல்லா இருக்க மாட்டேன் நீ நல்லா இருக்க மாட்டேன் நீ நல்லா இருக்க மாட்டேன் நான் நல்லா இல்லாதனால நீ நல்லா இருக்க மாட்டேன் ஹலோ ஒரு நாள் 24 மணி நேரமும் தியானிப்பாங்க நான் நல்லா இருக்க மாட்டேன் நல்லா இருக்க ஏன் வாழ்க்கை இப்படி போச்சு ஏன் புருஷன் ஆலை இப்படி பட்டு போச்சு ஏன் மனைவி ஆலை இப்படி கெட்டு போச்சு அப்படி பட்டு போச்சு இப்படி பட்டுச்சு என் பிள்ளை ஆலையா வாழ்க்கை போச்சு வாழ்க்கை போச்சு வாழ்க்கை போச்சு வாழ்க்கை போச்சு அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்து பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி வரும் இல்லையா அவன் நல்லா இருக்கக்கூடா அவன் நல்லா இருக்கக்கூடா அவன் நல்லா இருக்கக்கூடாது அவன் நல்லா இருக்கக்கூடா நல்லா இருக்கணும் நான் நல்லா இல்லாத அவன் நல்லா இருக்கக்கூடாது அவன் நல்லா இல்லாத அவன் இருக்கணும் நான் இப்படி பேசுவீங்களா நீங்கள் இப்படி பேச மாட்டோம் நினைப்போம் பிசாஸ் அப்படியே நினைக்க வச்சிருவான் சத்தியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இதுதான் ரைட்டுன்னு நம்பிட்டு இருப்போம் சிஸ்டர் நம்ம அதை சொல்ல மாட்டோம் நம்ம யாரையுமே சபிக்கணும்னு ஆசைப்படலை நாமளும் நல்லா இருக்குன்னு தான் விரும்புகிறோம் சூழல் தவறாக இருக்கும் பொழுது நம்மளும் என்ன நம்புவோம் உலகம் சொல்றதே நம்பி நம்பி மற்றவங்களுக்கு அதையே நம்புவோம் அதனால தான் யாராவது வந்து எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏமா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு கேட்ட உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அது அப்படி தான் இருக்கும் சிஸ்டர் வருதா உங்கள் வாயிலேருந்து அது அப்படி தான் இருக்குது சிஸ்டர் எனக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுது கடந்த வருடத்திலே ஹாலலூயா சொல்லுவோம் கொஞ்சம் உயர்ந்து உயர்ந்தா விசுவாசியாக இருப்பாங்க ஹாலலூயா ஹாலலூயா சில வருடங்களுக்கு முன்பதாக எனக்கும் அப்படி இருந்தது சிஸ்டர் கத்துறவங்களை ஆசீர்வதிக்காவிட்டாலும் நீங்க இந்த இந்த காரியத்தில் நீங்கள் ஜெயிக்காவிட்டாலும் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு பரலோகத்தில் உங்களுக்கு வீடுண்டு அங்க வீடு இருந்து என்னடா அங்கே ஒண்ணு வச்சிருக்கலாமே இங்கே எதுக்கு ஒண்ணு வந்தாரு இங்க வீடு வேணுமே இங்க கொடுக்கிற வாசல்ல சமாதானம் இருக்கணுமே இங்க கொடுக்கிற காரியத்தில் நீ வெற்றி அடையணுமே அதுக்கு தானே இங்க கொண்டு வந்தாரு அப்ப இங்க விசுவாசிக்கணும் அங்க போய் நீ விசுவாசிக்க ஒண்ணு இல்ல ஒரே ஒத்த விசுவாசமா இருப்பீங்க இங்க விசுவாசிக்கணும் இல்லையா அப்போ சத்தியத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலைன்னா உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வராது ஹல்லேலூயா
பாவம் செஞ்சிட்டே இருப்பீங்க. நான் சொல்ற பாவம் என்னன்னா, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால பாவம். பாருங்க, இப்ப சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. சிலவங்க பார்த்துருக்கீங்களா நீங்க, பாசிட்டிவாகவே பேசணும்னு சொல்லுவாங்க உலகத்தில். பார்த்துருக்கீங்களா நீங்க, சிலர் பாசிட்டிவாகவே பேசுவாங்க, நெகட்டிவாக பேச மாட்டாங்க. தட் இஸ் குட், அது நல்லது. ஆனா என்னதான் நீ பாசிட்டிவாக பேசினாலும், கிறிஸ்தவர்களுக்குள்ளே சிலர் முடிவு பண்ணியிருக்கலாம், நான் பாசிட்டிவாக இருப்பேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் எந்த தீமையான காரியமே செய்ய மாட்டேன், எதையும் இச்சிக்க மாட்டேன், எதன் மேலே பொறாமல் கொள்ள மாட்டேன்னு நீ செல்ஃபா கவனமாக கவனிங்க, செல்ஃபாவும் சுயத்தில் நீ முடிவெடுத்து நீ இருக்கிறேன்னா பாவம். ஹாலோலிய, புரியுதா? நான் சொன்னதுனால ஆமாம் சாமி போடுறீங்களோ, இவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் கேட்டுட்ருப்போம். அது ஏன் பாவம் அப்படின்னா, நீங்கள் சுயத்தில் நீங்கள் செய்யும் பொழுது அது சுயநீதியாக மாறுது. அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை, என்ன மகிமை அற்றவர்களாக இருந்தாங்க? பாவம் செஞ்சாலே தேவன் இல்லாம, தேவ பலன் இல்லாம எதை செஞ்சாலும் பாவம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஒரு பையன் வந்து கேட்பான் இல்லையா, நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன செய்யணும்? அவன் சொல்லுவான், நான் கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுன்னு. அப்ப அவன் என்ன சொல்லுவான், எல்லா கற்பனையும் நான் சிறு வயதுல இருந்தே கற்றுக்கொள்றேனே, கடைபிடிக்கிறேனே. அப்ப உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன் சொத்தை வித்துட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ வா, என்ன பின்பற்றி வானா? அவனால் முடியல, ஏன்னா அவனுக்கு சொத்து மேலே அவனுக்கு ஆசை இருந்தது. அப்போ அவன் அதன் மேலே இச்சை இருக்குது, அது பாவம். ஹல்லேலூயா, தேவனை விட அது பெருசாக இருக்குது அவனுக்கு. அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய நித்திய ஜீவனை விட அது பெருசாக இருந்ததுனால அது சுயம். அது பழைய பிரமாணத்தின்படி அவன் சுயமாக என்ன செய்கிறான், எல்லா கட்டுப்பாடோடும் இருக்கிறான். ஆனால் அது என்னது, தேவன் பார்வையில் அது தப்பு. அப்போ தேவனோட பெரிய ஆளுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சீங்க, இருக்க எல்லாரும் எல்லாரும் இருக்கீங்களா? நான் பொதுவாக இந்த பாவி பாவின்னு சொல்ல மாட்டேன், எல்லாரும் நீதிமான் தான் இல்லையா? இப்ப எல்லாரும் ஏன் நீதிமான்றதுக்கு தான் நான் இதை சொல்றேன். எல்லார்கிட்டையும் பாவம் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில் குறைவு இருக்குதுன்னா பாவம் இருக்குது, அந்த பாவத்தினுடைய சிம்டம் இருக்குதுன்னு அர்த்தம், சரியா? இப்ப எல்லாரும் பாவத்தை அனுபவிச்சு தேவனுடைய மகிமை அற்று அதை விட்டுட்டாங்க. பாவம் வந்தாலே தேவனுடைய மகிமை விலகி நிற்கும், சம்பந்தம் இல்லாமல் நிற்கணும், புரியுதா? பிரிஞ்சு நிற்கும். இப்ப எல்லாரும் பாவத்தில் இருந்தும் இங்க ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க, இலவசமாய். சொல்லுங்க, ஃப்ரீயா? ஃப்ரீயா என்ன, எதுவுமே செய்யாம நீதிமான் ஆக்க போறாரு. பக்கத்தில் இருக்கீங்களா, அப்படியா கேளுங்க, அப்படியா அப்படியா அப்படியா? இதுவே நீங்கள் ஊரில் என்ன வாங்க, 50% நாம அப்படியா? காஞ்சிபுரம் பட்டுக்கு அப்படியா? என்ன குசி, ஹாலேலூயா! ஒரு குசியே வரும் பாருங்க, ஹாலேலூயா! பசங்கன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பானுங்க, இவன் ஏதோ வேலை பண்ணுறான்டான்னு அவனுக்கு தெரியும். 50% கொடுக்குறான்னு அவன் ஏதோ வேலை பண்ணுறான், டக்கால்ட்டி வேலை பண்ணுறான், ஹாலேலூயா! அப்படியே வேணாலும் பிராண்டடில் போய் பிராண்டட்காரன் ஒன்று பண்ணுவான், ஒரு வருஷம் தான் ஒரு ஸ்டாக்ஸ் வச்சுருப்பான், அந்த E2 வரும்போது கொடுத்துருவான். இந்த சாரியில் எங்கெங்கே பிராண்டு, சாரியில் பிராண்டு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு சாரியில் பிராண்டு தெரில, அடித்து விட்டுறது. நம்ம ஆளுங்கெல்லாம் நீளமாக இருக்குதுன்னு ஒரே ஒரு குழப்பத்தில், மடைக்கு அழகாக வச்சுருப்பாங்க, அப்படியே அவள் ஒரு ஸ்டைலாக அப்படி மடித்து விடுவான். ஆமாங்க, நான் இடையில சாரி வாங்கிறதுக்கு போனேன், அந்த ஆள் அப்படி நின்ட்டாரு. ஹோ, சும்மா இல்லை, இந்த ஆளை பார்த்து ஆள் கட்டையாக இருக்காரு. கேட்டேன், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 30 years எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணே.
அப்போ கொஞ்சம் வேலை நீங்கள் செய்வீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமாம். வாங்க பாயிண்ட்டுக்குள்ள. இப்போ எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கிறோம், அப்படிதானே? எல்லாருக்குள்ளே பாவம் இருக்கு, குறைவு இருக்குதுனாலே பாவம் இருக்குது. அதாவது தேவன் விரும்பினதை நம்ம பெற்றுக்கொள்ளலை, அந்த அளவின் படி பெற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். அப்போ இலவசமா என்ன கிடைக்குதான்? இலவசமா தேவ தயவுதனால, இலவசமா அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். எதை கொண்டு நீதிமான் ஆக்கப்பட்டோம்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய். அவர் சிலுவையில் நம்ம பாவங்களை, நம்ம தரித்திரத்தை, நம்ம இல்லாமைய, குறைவை, பிதா நம்ம வாழ்க்கையில் விரும்பின காரியத்தை நம்ம அனுபவிக்க முடியாம தடையா இருந்த அந்த சுவரை உடைத்து இலவசமாய் நம்மளை அவர் நீதிமான் ஆக்கினார். நீதிமான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பரலோகம் விரும்புகிறதை, பரலோகத்தில் என்ன இருக்குதோ அத பூமியில அவர் அனுப்பின பிள்ளையாகிய நீ 100% அவர் விரும்புகிறபடி அனுபவிக்க பிதாவின் தகுதியை குமாரன் மூலமாய் பெற்றுக்கொள்றோம். நீ நானும் ஒண்ணுமே செய்யல. புரியுதா? நீ நானும் ஒண்ணுமே செய்ய வேணாம். நீ நானும் ஏதோ சுயத்துல செய்யறோம்னா அது பாவம். தேவன் எனக்கு எல்லா தகுதியும் வைத்திருக்கிறார். பரலோக தேவன் எனக்கு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் இங்கே இந்த பூமியில எல்லாவற்றிலும் என் தலைமுறை தலைமுறைக்கு அனுபவிக்கிறதுக்கு இயேசு என் தகுதியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அதுதாங்க தயவு. நம்ம என்ன பண்ணோம்? ஹலோ, என்ன பண்ணுங்க? ஒண்ணுமே பண்ணலங்க. நான் சொல்லட்டுமா? நீ தைரியமா வந்துருந்த ஆராதிக்கிறோம் இல்லையா? எப்ப ஆராதிக்கிறதுக்கே தகுதி இல்ல. எத்தனை பேர் இயேசு அப்பான்னு கூப்பிடுங்க. சூப்பரா இருக்குல்ல? பழைய பிரமாணத்தை எடுத்து திருப்புங்க. ஆபிரகாமின் தேவனே தான் கூப்பிடுவாங்க. தேவனேன்னு யாருக்கும் கூப்பிடுறதுக்கு தகுதி இல்ல. ஹல்லேலூயா! ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்டான் பாருங்க. அதனால ஆபிரகாமின் தேவனே அப்படி கூப்பிடுவாங்க. அதுவும் கிட்ட போய் எல்லாம் கூப்பிட முடியாது, சபைக்குள்ள ஏற முடியாது, தூரமா. இப்ப உள்ளே வந்திருக்கோங்க. தைரியமாய் கிருபாசன தண்டையில் வாருங்கள். உங்களுக்கும் நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்த தடுப்பு சுவராகிய அந்த திரைச்சீலை கிழிந்தது. அவர் ரத்தம் தான் உன் ரத்தம், அவர் ஜாதி தான் உன் ஜாதி, அவர் இனம் தான் உன் இனம், அவர் விருப்பம் தான் என் விருப்பம், அவர் விருப்பம், அவர் அளவு என் அளவு, அவ்வளவுதான். இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டா இதை விசுவாசிக்கிற, இதை விசுவாசிச்ச என்ன நடக்குது? நீ நீதிமான். இதை விசுவாசிக்கலனால நீ நீதிமான் தான். இதை இயேசுவை விசுவாசிக்கிற. இப்ப நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, எல்லாரும் பாவம் செஞ்சாங்க, அப்படித்தானே? ஏன் பாவம் செஞ்சாங்க? எல்லாரும் குறைவில் இருக்கிறாங்க, தேவன் விரும்புகிற அளவின்படி இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இப்ப இயேசுவை நீ விசுவாசாலே, யார் அளவு? நீ பிதாவின் அளவு. பிதாவின் அளவு தான் இயேசு, இயேசுவின் அளவு தான் நம்ம. புரியுதா? இப்ப அவர் தயவா இருக்கிறாருன்னா நானும் தயவா இருக்கிறேன். அவருக்குள்ள தயவுங்கிற பண்பு இருக்கிறது என்றால் என்னிடத்திலும் அது இருக்கிறது, எள்ளளவும் குறையாமல். என்னிடத்தில் அன்பு இருக்கிறது என்றால், இயேசுவினிடத்தில் அன்பு இருக்குதுன்னா ஏன்ட்டே அன்பு இருக்குது? யார் அளவு? யார் அளவு? தாத்தாய மாதிரி அவர் எப்போ இப்படித்தான். யார் வந்தாலும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவார். பேரப்பிள்ள அப்படியே இருக்கிறான், சொல்லி வச்ச மாதிரி. அப்படியா? அப்படியா? ஏ, உன் தாத்தன் 10 பேருக்கு சாப்பாடு போட்டா, நீ ஒரு நாட்டுக்கே சாப்பாடு போடுற ஆள். அப்பா விருப்பம் அதுதான். இங்க இருக்கிற நுச்சா, நான் சொல்லட்டுமா? இங்க இருக்கிற ஏதோ அட்வான்டேஜஸ் எல்லாம் எடுத்து சந்தோஷப்படாத,
அவர் விருப்பத்தை தெரிஞ்சுன்னா ஒரு சந்தோஷம் வரும். அது சந்தோஷம் இல்லை, அது விசுவாசம். அந்த விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? காட்டாற்று வெள்ள மாதிரி புரண்டு போய் திருப்தியாக்கும். சும்மா ஒரு அணையில் கொஞ்சம் தண்ணியை வச்சு அப்போ விவசாயத்துக்கு இன்றைய நாள் அமைச்சர் திறந்து விடுகிறார் அப்படிலாம் வராது. அணையை எடுத்து தள்ளிட்டு வரும் காட்டாற்று வெள்ளம். ஹல்லேலூயா! நீ ஒரு காட்டாற்று வெள்ளம் சொல்லுங்க. வேற மாதிரி கேக்குதே, நான் ஒரு காட்டாற்று தண்ணீர். காட்டாற்று தண்ணீர்னு இருக்குது இல்ல, நான் ஒரு காட்டாற்று தண்ணி. அது ஒரு காட்டு முராண்டித்தனமா சொல்லணும். இது நான் ஒரு காட்டாற்று வெள்ளம். இப்ப சர்பத் குடிச்சிட்டு வாங்க கடையில் போய் ஜூஸ் குடிங்க, தெம்பா இருக்கும். புரியுதா? தேவ தயவுங்கிறது அவருடைய அன்புங்க உள்ள. பாருங்க, ஒரே மனுஷனால் இந்த பூமி பாவத்துக்குள் விழுந்து போயிட்டு, பாவத்துக்குள் விழுந்து போயிட்டுனா அர்த்தம் என்னன்னு தெளிவா சொல்லித்தாரு. தேவனோடு இருந்த தொடர்பை ஆதாம் இழந்தான். தொடர்பில் தான் இருந்தாங்க, பேசிட்டு எல்லாம் தான் இருந்தாங்க. நான் சொல்ற தொடர்பு என்ன தொடர்பு தொடர்பு தெரியுமா? தேவன் விரும்பின அளவின் தொடர்பு. இது எத்தனை பேர் உள்ளு போச்சுன்னு தெரியல. தேவன் விரும்பின அளவின் தொடர்பு போயிடுச்சு. இவன் மண்ணானதோடு சேர்ந்ததனால் மண்ணுக்கான ஆசை இவனிடத்தில் வந்தது. பரலோகத்தின் ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துடுது. பரலோகத்தின் ஆசையை முத முதல்ல எங்க கொண்டு வராரு? மனுஷன் இழந்து போனதோட ஆபிரகாம்கிட்ட கொண்டு வர்றார் ஆண்டவர். எப்பா நான் மிகவும் உன்னை திரளா பெருக பண்ண போறேன், இப்படி எல்லாம் உன்னை வைக்க போறேன்னு ஆபிரகாமை தெரிந்தெடுத்து ஆபிரகாமன் மூலமா என்ன செஞ்சிருக்கிறாரு? அவருடைய வாக்கு தத்தத்தை நீதியாக என்ன செஞ்சிருக்கிறாரு? அவருடைய ஒரு சந்ததிக்கு கொண்டு வந்தார், யூத சந்ததி மட்டும். இப்போ இயேசுவின் மூலமாய் புற ஜாதிகளாயிருந்த அத்தனை பேருக்கு என்ன செய்கிறது? இந்த ஆசீர்வாதம் சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குமே இருக்குதுங்க, ஒருவருக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே. விசுவாசிக்கிற எவனுக்கும் அதான் மேட்டர். எப்படிங்க? இயேசு சொன்னத விசுவாசிக்கிறவனுக்கு இதாகும், இல்லைன்னா ஆகாது. இல்லைன்னா நீ வேலை செய்யணும், காணிக்கை கொண்டு வருவ. நான் வேலை செய்தேன். ஆண்டவருக்கு பத்துல ஒன்று கொடுக்கணுமாக்கும் எடுத்துட்டு போனார். அதில் சுயம் இருக்கும், சுய பெருமை இருக்கும், தற்பெருமை இருக்கும். அது தேவனுக்கு தேவையில்லை. காயின் முதல்ல தொடங்குச்சது. காயின் ஆபேல்லேருந்தே தொடங்குச்சா இல்லையா? ஏன் ஆபேல் காயினோடதை மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை? எப்பா நான் பார்க்குறதுல காயின் தான் சமையாக கொடுத்துருக்குறான் இல்லையா? காயின் செழிப்பான ஆடையும் கொடுத்தான், நம்மால் கொஞ்சோண்டு காயிறு தான் கொடுத்தான். ஹாலேலூயா! காய்கறி பெருசா மட்டன் பெருசா? எதுங்க ரேட்டு ஜாஸ்தி? ஒரு கிலோ காய்கறி ஒரு கிலோ மட்டன் ரேட் என்ன? ஓ, உங்கள் ஊரில் வேறு மாதிரியோ. மட்டன் தான் பெருசு அப்படி தானே? ஆனால் மட்டன் ஆசீர்வாதமாக இல்லைங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. காயினோட இதை ஏற்றுக்கொள்ள ஏன் தெரியுமா? சுயநீதி. நீ என்னதான் சுயத்தில் என்ன செஞ்சாலும் கர்த்தருக்கு அது தேவையில்லை, தேவன் அதை விரும்ப மாட்டார். ஏன் அவர் விரும்பலைன்னா, நீயே அதை வச்சு நல்லா இருக்க முடியாது, அதனால் அவர்கிட்டையும் கொண்டு வந்து கொஞ்சம் சாபத்தை வச்சுக்கிறேங்க ஆசீர்வாதமாக. என்னது? கொஞ்சம் சாபத்தை ஆசீர்வாதமாக வச்சுருங்க, தூக்கிட்டு போடா. ஹாலலூயா! புரியுதா? இப்போ நீங்கள் காணிக்கை கொடுக்கறது கூட, கர்த்தருக்கு ஒன்று கொடுக்கறது கூட எப்படி கொடுக்கணும்? கர்த்தரால் நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசித்து, கர்த்தாவே இது உமக்கானது, இது உமக்கு சொந்தமானது, அதுல இந்த உலகத்தின்படி உலகத்தின்படி இல்ல, தேவனுடைய பிரமாணத்தின்படி நான் ஒரு பங்கை என் உள்ளத்திலிருந்து வைக்கிறேன். அதுவும் பெருகும், ராஜ்யமும் அதன் மூலமாய் கட்டப்படும், நீயும் கட்டப்படுவாய், பெருகுவாய்.
அது ஒரு பிரமாணம். இது பாவம் பாஸ்டர் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏசப்பா பிச்சைக்காரர் பாஸ்டர் ஏதாவது எடுத்துட்டு போனாதான் ஏசப்பாய்க்கு சாப்பாடு. சிஸ்டர் புரியுதா? ஊழியக்காரன் தேவனுடைய வசனத்தை சுமக்கிறான், ஊழியத்தை சுமக்கிறான். ஊழியக்காரனா கர்த்தர் சுமக்கிறாரு. ஊழியக்காரன் இல்லைன்னா ஆண்டவருக்கு இங்கே வேலை செய்ய முடியாது. அப்போ ஊழியக்காரன் உன்னை பெற்றுக்கொண்டு போகிறான்னா யார்கிட்ட கொண்டு கொடுப்பான்? ஆ யார்கிட்ட கொடுப்பான்? அப்பா கிட்ட தானே கொடுப்பான் இல்லையா? அப்போ நம்ம கொடுக்கறதுல கூட தேவனு கொண்டு கொடுக்கறது கூட எங்கேருந்து எடுக்கிறது கொடுக்கணும்? தேவனிடத்துலேருந்து எடுத்து தேவனிடத்தில் கொடுக்குறோம், அவ்வளோவா. ஹல்லேலூயா. கர்த்தரனை ஆசீர்வதித்தீர், எனக்கு பலத்தை தந்தீர், சுகத்தை தந்தீர். அதிலிருந்து நான் ஒரு பங்கை சந்தோஷமாக உங்களுக்கு வைக்கிறேன். இதை இன்னமும் 1000 மடங்கு என்னை பெருக பண்ணுகிறபடி நான் ஸ்தோத்திரம் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கை பண்ணி வைக்கணும். அது வா வாழ்க்கையிலே வேலை செய்யும், தேவனுடைய ராஜ்யமும் சரியாக பெருகும். ஹல்லேலூயா. இல்லைன்னா சுயநீதி, நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் இருக்கும், அதுக்குள்ளே நின்றும். அது 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 உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை கொண்டு வராது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அது ஒரு இடரலை உண்டாக்கும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்களேன், எல்லாரும் பாசம் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டோம். அடுத்த வசனம் பாருங்கள். சரி, இப்படி இருக்க பாருங்க, மூன்றாம் அதிகாரம் 20 வசனம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் தேவனுக்கு முன்பதாக நீதிமான்கள் ஆக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியனா என்ன? 10 கற்பனைகள் இருக்கு இல்லையா, கற்பனைகள் அடங்கிய அந்த கற்பனையை நீ ஃபாலோ பண்ணி கவனமாக கவனிங்க. தேவன் கொடுத்த, தேவன் மோசையின் மூலமாய் கொண்டு வந்த அந்த கற்பனைகளை நீ ஃபாலோ பண்ணி அந்த கற்பனைகளை நீ உன் சுயத்தில் செஞ்சு. பழைய பிரமாணத்தில் அப்படி தான் இருந்துச்சு, சுய பலத்தில் செய்யணும், நீ செஞ்சா செஞ்சுக்கோ முடிஞ்சா வாழ்வார் அப்படின்ற மாதிரி. அதை யாராலும் நிறைவேற்ற முடியலை. புரியுதா? இப்போ சொல்லுது பாருங்க, இப்படி இருக்க பாவத்தின் அறிவே எப்படி வந்துச்சாம்? பாவத்துக்கு அறிவு எப்படி வந்துச்சு? கொலை செய்யாதிருப்பாயாக. இப்போ கொலைன்னா என்னடா? இவனுக்கு கொலைன்னா என்னன்னு தெரியாது. அதுலேருந்து ஆசிக்குவா, கொலைன்னா என்ன? பரவாயில்லையே, ரொம்ப பரிசுத்தனா இருக்கான். இப்போ பாருங்களேன், ஏ பாப்பா எங்க வாங்க, பாப்பா வாங்க வாங்க. 1.5 வயசு சரியா? இந்த 1.5 வயசு பையனுக்கு பாவம்னா என்னன்னு தெரியுமா? பாவம் என்ன என்னடா? பாவம் என்ன என்ன? அவனுக்கு எதுவுமே தெரியல. இப்போ இவன் டெய்லி போய் பாவம் பாவம் பாவம், நின்றால் பாவம், எழும்பினால் பாவம், கண்ணை இடது பக்கம் திருப்பினால் இடது பாவம், வலது பக்கம் திருப்பினால் வலது பாவம்னு பாவத்தை பற்றியே சொல்லிட்டு இருக்குதுன்னா அதுக்கு பேர் கற்பனை, அதுக்கு பேர் என்னது? கட்டளை. கொலை செய்யாதிருப்பாயாக நான் இவனுக்கு சொன்னேன்னா இவன் அடுத்த வாயில கேட்பேன் கொலைன்னா என்னன்னு கேட்பானா இல்லையா? கேட்பானா இல்லையா? அப்ப பாவத்தை அறிகிற அறிவு எங்கிருந்து வந்துச்சு? பிரமாணத்திலிருந்து வந்தது. கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற பிரமாணம் இதுக்கு என்னன்னு தெரியாது இவனுக்கு. கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்றது கற்பனை தான் காட்டி கொடுத்துச்சு கொலைன்னு. இது கொலை, இது வாழ கொலை, இது மனித கொலை, இது எறும்பு கொலை இல்லையா? அதனால தான் சிலவெல்லாம் எறும்பு கூட சாப்பிட மாட்டானா, பார்த்துருக்கீங்களா? சிலர்லாம் எறும்பே சாப்பிட மாட்டாங்க. நீங்கள்லாம் எப்படின்னு பாருங்கள், நீங்கள்லாம் எறும்பு சாப்பிடாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படித்தான் நடக்கணும் போல. ஹல்லேலூயா. கொலைன்னு ஒன்று கிடையாதுன்னா கொலை இல்லை.
அழிஞ்சு போட்டோம் சிஸ்டர். இது ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய மேட்டர். பைபிள்ல தேவன் தன்னுடைய தயவினாலதான், தன்னுடைய கிருபையினாலதான் இந்த வாழ்வை மனுஷனுக்கு இந்த பூமியில கொடுத்திருக்கிறார். ஆனா மனுஷன் எனக்கு அதை கொடு இதை கொடு நான் எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி சுய நீதியை தேவனிடத்தில் நாடிக்கொண்டபடினாலே மோசையின் மூலமாய் தேவன் கற்பனைகளை கொடுக்கிறார். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறர் மனைவியை இச்சியாதிருப்பாயாக இப்படின்னு போட்டு தள்ளுறார். ஒரு 620 பக்கம், 620 இதுக்கு கீழே சப்கட்டிங் சப்கட்டிங்காக நிறைய ஒரு 620 பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. அவ்வளவு கற்பனை சட்டம் கொடுக்கப்படுது, அத்தனை சட்டமும் ஒன்றை ஞாபகப்படுத்துது, கொலை செய்யாதிருப்பாயாங்கிற சட்டம் கொலையை ஞாபகப்படுத்துது. ஹலோ புரியுதா? கவனமாக கவனிங்க, இது புரியலன்னா திரும்ப என்ன செய்வீங்க? ஓடு கால டர் 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 கால டர் டர் காலை டர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ? என் சின்ன பிள்ளைல தெரியும், இப்போ தெரியாது. கால டர், ரெண்டு காலையை கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதில் உள்ள ஒரு இது கட்டியிருப்பாங்க தெரியுமா, அதுக்கு பேர் என்ன? ஹா இல்லைங்க, யாக்கு யாக்கு, அதுக்கு தமிழ் என்ன? நுகம், நுகம். எஸ் ஒரு நுகம் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்களா? ரெண்டு காலையும் இதுங்க ஓடும், அது ஓட முடியாது. இதுங்க ஓடும், அது அங்க ஓட முடியாது. ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஓடணும். அந்த நுகம் தான் இது. நியாயப்பிரமாணம் நுகம் பூட்டிச்சு. பைபிள் சொல்லுது பாவத்தில் பூட்டி போடுறதுக்கு. நியாயப்பிரமாணம் பாவத்தில், அது ரோமர்ல தான் வரும், எங்கன்னு பாருங்க, வசந்தம் தேடி பாருங்க. பாவத்துக்குள்ளே பூட்டி போட்டுச்சாங்க நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் யாரையுமே நீதிமானாய் மாற்றாது. ஒருத்தனாலும் நீதியாய் நீதியை சுதந்திரிக்க முடியாதுன்றதான் சொல்லிச்சது நியாயப்பிரமாணம். ஹல்லேலூயா. அதனாலதான் இலவசமாய், சொல்லுங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படும்படி நம்மளை இயேசு நீதிமானாய் மாற்றி விட்டார். இப்ப நீதிமானுங்கிற எண்ணத்துல நீ இருந்தாதான் நீ செய்வதெல்லாம் நீதியா மாறும். இல்லைன்னா உன் சுய பலத்துல செய்வேன், உன் சுய சிந்தனையில் நிப்ப, சுயத்துல நிப்ப, தோத்துருவேன். பிசாசு உன்னை ஈஸியா காலி பண்ணிடலாம். நான் சொல்லட்டுமா? பிசாசு ஒண்ணுமே இல்லைங்க, அவனுக்கிட்ட ஒரு வல்லமே கிடையாதுங்க. வல்லமே இல்லாத ஆள்கிட்ட எப்படி வல்லமை வந்தது? எப்பா உன்ட்ட அவ்வளவு வல்லமே இருக்குதுப்பா, உன்ட்ட அவ்வளவு வல்லமே இருக்குது, அவன் திருடுறான் உனக்கே தெரியாம. அதிகாரம் இருக்கிற வல்லமைய பிசாசு தந்திரமா திருடுறான். நீ கோமாளி மாதிரி இருக்கிற, கேட்டா ஞானி மாதிரி ஆட்டிடியூட் பண்ற. நீ உலகத்திலே எறும்ப கொல்லலாமாங்க, எறும்ப கொல்லலாமாங்க. ஒரு எறும்ப, நான் இப்ப எல்லாரும் இருக்கிறீங்க, எல்லாரும் கவனமா கவனிங்க. ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட், அடுத்த வாட்டி ஒரு எறும்பு கொஞ்சம் பிடிச்சிட்டு வரணுங்க இல்லையா? ஜெகன் பிரதர் உங்கள் ஊரில் எறும்பு இருந்துச்சுட்டா ஒரு டப்பா நிறைய எறும்பு பிடிச்சிட்டு வாங்க. எல்லாருக்கும் ஒன்று ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். இப்போ நான் கவனிங்க, எல்லாருக்கும் ஒரு எறும்பை கையில் தாரேன். இத்தினூண்டு எறும்பு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி லைட்டாக, அதை உங்கள் உள்ளங்கையில் வச்சு தாரேன். அதை நீங்கள் என்ன வேணால் செய்யுங்கன்னு சொன்னால் உங்களால் அதை கொல்ல முடியுமா? ஒரு எறும்புங்க, சாதா எறும்புங்க. என்ன எறும்பு தெரியுமா? அந்த சீனி இருக்குல்ல, சுகர் சாப்பிட்டதில்ல எறும்பு, டீயை ஊற்றுனாலே செத்து போயிடும். அதை உங்கள் கையில் தர்றேன், நீங்கள் அதை என்ன செய்யும்? அதை கொல்ல முடியுமா? கொல்ல முடியுமா? அதை கொல்ல முடியுமாங்க? அதையே சாப்பிட்டுட்டு கண்ணுக்கு குளிர்மை, கண்ணுக்கு தூச்சம், கண்ணு காணும் அப்படின்னு. என்னடா இது கண்ணு காணும்? சரி அது இருக்கட்டும், சரி விசுவாசமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பாருங்கள, அந்த எறும்பு நீ கையில் வச்சா கொல்ல முடியுமா? ஈஸியாக கொண்டுருவல்ல? அதை விட சீக்கிரமா வேகமா நீ சொன்ன உடனே செத்து போகிறது தான் யாரு? பிசாஸ். அவனுக்கு கிரியைகள், பிசாசே செத்து போனா அவன் கிரியையில் எப்படி சாவும்? அதை விட பலனற்றது. இத
தேவன் சொல்ற சத்தியத்தின்படி நீ அறியலன்னு வெச்சுக்கோ நேர உல்டா பிசாசு கொல்ல வேண்டிய நீ உன்ன பிசாசு கொல்ற மாதிரி ஆயிருச்சு ஹalleluya வா என்னத்தையோ சொல்றாரு அப்படி அதாவது இருந்தது அப்படியே வாயிலே பைபிள உள்ள இறக்க வேண்டிய ஹalleluya நான் போய் சொல்லல சும்மா உங்களை இன்ஸ்பயர் பண்ண பேசல நானு ட்ரூத் பேசுறேன் சத்தியத்தை சொல்றேன் ஹalleluya தேவ தயவு அவ்வளவு பெருசுங்க அந்த தயவிலிருந்து வந்ததுதான் நீதி ஹalleluya நீ எவ்வளவு பெரிய பாவத்துல இருக்கலாம் ஆண்டவரே நான் வேணும்னே பாவத்துல பாவம் செஞ்சிட்டே இருக்கிறேன்ப்பா இப்ப எனக்கு பாவம் பிடிக்கலனாலும் பிடிக்குது ஆண்டவரே பாவத்துல செத்து கிடக்குறேன் கெட நீ பாவத்துல செத்து கிடந்தாலும் சரி செலவம் பாவத்துக்குள்ள மூழ்கி இருப்பான் பள்ளத்துக்குள்ள இருப்பான் செலவம் பாவம் செய்ய மாட்டான் இருதயத்துல அந்த பாவத்துக்கு டெம்டேஷன் ஜாஸ்தி ஆகி அந்த எண்ணத்துலயே செத்துட்டு இருப்பான் ஹalleluya இது ரெண்டு ஒண்ணுதான் ஹalleluya இந்த ரெண்டுல நீ இருந்தாலும் மேல தயவாய் உன்னை இறங்கி உன்னை அதுல இருந்து தூக்கி கொண்டு வர முடியும் ஏன்னா பாவத்துக்கு இருக்கிற வல்லமையை விட தேவனுடைய நீதிக்கு அவருடைய தயவுக்கு தயவான எண்ணத்துக்கு மகிமை அதிகம் பலன் அதிகம் ஹalleluya அவ்வளவுதாங்க பாவம் அவ்வளவுதான் குப்பை நீ தேவனை அனுபவிக்காததுனாலதான் பணத்தை பார்த்தோடனே பைத்தியகாரன் வர மயக்க அடிச்சு விழுந்துடுற தேவன் யாருவான் அப்ப எவ்வளோ பணக்காரர்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ இங்க இருக்கிற அஞ்சுக்கு பத்துக்கு நீ விழுந்துட மாட்டேன் உன்னை விலைக்கு வாங்கின ரொம்ப கஷ்டம் ஹalleluya அது பாவமா இருக்கலாம் எந்த குப்பையா இருக்கலாம் எந்த மனுஷனா இருக்கலாம் உன்னை விலை கொடுத்து வாங்க முடியாது ஏன்னா உன் விலை என்னன்னு உனக்கு தெரியும் ஹalleluya புரியுது உங்களுக்கு ஆமா அதுதாங்க நீதி பாருங்க இது எப்படி வந்துச்சுன்னா பாவத்தை அறிகிற அறிவு நமக்கு எதுக்கு வந்துச்சு நிறைய பேர் இன்னமும் கிறிஸ்தவ சபையில் நிறைய பேர் இந்த பாவம் செய்யாதேன்னு இருக்குது இல்லை இந்த பாவம் செய்யாத இருக்குல்ல ஆமா இருக்குது அந்த பாவத்தை ஒன்னால எப்படி நிற பாவத்திலிருந்து எப்படி நீ மீள முடியும் எப்படி நீ மீள முடியும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற நினைக்கிறேன்னா தேவனை நீ என்ன செய்யற அவமானப்படுத்துறாய் மனுஷனால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாததுனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறார் முடிவா இருக்கிறார் வசனம் சொல்லுது அவர் முடிச்சதை நீ மறுபடியும் கட்டுவியா அவர் இடிச்சு போட்டதை நீ எது கட்ட போற நான் இடித்தது நீமையா மறுபடியும் கட்டாதேன்றாரு நல்ல மாவுல புளித்த மாவை சேர்க்காதேன்றாரு ஹalleluya அதுக்கு இதுதான் அடையாளம் இதுதான் மேட்டர் அப்போ உங்க சுயத்தினால நீங்க எதை செஞ்சாலும் என்ன செய்யுது அது சுயநீதி அது பாவம் ஆனா தேவ தயவு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னா வாழ்க்கை மொத்தமா மாத்துது ஹalleluya மொத்தமா நீ ஒண்ணுமே செய்ய வேணாம் இலவசமா அவருடைய கிருபையை நீ அனுபவிக்கலாம் விசுவாசத்தினால் ஹalleluya சொல்லுங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் ஒண்ணுமே செய்ய வேணாம் இப்படி சொல்லுவா ரெண்டு கையை போட்டு சொல்லுங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் இப்படி சொல்றதே சிலவங்களுக்கு இடரலா இருக்கும் சிலவங்களுக்கு ஹாடா பைபிள் தான் சொல்லுது ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அவரை விசுவாசிக்கணும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது எப்படி முன்பு யூதரிலும் முன்னாடி யூதரிலும் கிரேக்கனும்
எவனா இருந்தாலும் சரி ரட்சிக்கப்படுகிறவனுக்கு பாருங்க விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பு வரும். ரட்சிப்புன்னா என்னது? வாழ்வு, வெற்றி, லாபம், நன்மை, சுகம், பெருக்கம், தேவனிடத்திலிருந்து வருகிற எல்லாமே ரட்சிப்பு. தேவனிடத்திலிருந்து வருகிற லாபம், ஆசீர்வாதம் அத்தனையுமே ரட்சிப்புன்னு அர்த்தம். அந்த ரட்சிப்புக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ரட்சிப்பு அது தேவ பலன். விசுவாசத்தினாலே நீதிமான் அர்த்தம் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. எப்படிங்க இந்த நீதி எப்படி வெளிப்படுத்தப்படுதா? சுவிசேஷம் எங்க? சுவிசேஷத்தினால். சுவிசேஷம் எங்க கொடுக்கப்படும்? இந்த கல்யாண வீடெல்லாம் இருக்கு இல்லையா, பாலு காய்ச்சி வீடு, இந்த வீட்டுல நல்லா நம்மளை போகவே விடாது, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. அங்கிருந்து ரட்சிப்பு வராது. சுவிசேஷம் அறிவிக்கப்படுற இடத்துல தான் ரட்சிப்பு வரும். சுவிசேஷம் அறிவிக்கிறதை கேட்கும் போது அதை நீ விசுவாசிக்கும் போது ரட்சிப்பு வரும். வசனம் சொல்லுது. அப்ப சுவிசேஷம் எங்க அறிவிக்கப்படும்? சபையில். அப்ப எங்க வரணும்? சபைக்கு பக்கத்திலேயே சிலவங்களுக்கு வரும். நான் எல்லாம் முன்னாடி அப்படிதாங்க என்ன செய்வேன் தெரியுமா? சர்ச்சுக்கு போவேன், சர்ச்சுக்கு போவேன், நடந்து போவேன். சின்ன பிள்ளையா ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கணும், 4 கிலோமீட்டர் நடக்கணும், திரும்ப 4 கிலோமீட்டர் நடக்கணும். ஒத்தைக்கு போவேன், வீட்டில் யாருக்கும் கூட போக மாட்டேன். அப்போ இந்த டிவி பார்க்குறதுல பைத்தியம். அப்போ யாருக்காவது வீட்டில் டிவி ஓடிட்டுருக்கும் பாருங்க, அங்கேயே போய் கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் லேட்டாக போகலாம். சின்ன பாப்பா, சின்ன பையன், ஒரு என்ன ஒரு 6th 7th எல்லாம் படிக்கிறச்சுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நடந்து போகிற மாதிரி உள்ள டைம்னு வச்சுக்கோங்களேன். டிவி போட்டு அங்கே போய் உட்காந்துருக்குறதுங்க. அப்போல்லாம் டிவியெல்லாம் கிடையாதுல்ல பெருசாக, அப்படியே தெருவில் அந்த ரோட்டு ஓரமாக யாராவது வீட்டில் நல்ல சத்தமாக வைப்பாங்க. என்னன்னே தெரியாதுங்க. ஸ்ரீ கிருஷ்ணா அங்கே போய் உட்காந்துருக்குது, என்னன்னே தெரியாது. ராமா இடம் அதெல்லாம் பயங்கர இனிமே தெரிஞ்சது பாருங்க. சக்திமா ஆட கருமமே 125 அட்வர்டைஸ்மெண்ட்டும் 2 நிமிஷம் ஒரு நல்லதும் போடுவோம் பாருங்க. அதை பார்த்துட்டேன், இந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு இருந்த மாதிரி பார்த்துக்குங்க. புரியுதா உங்களுக்கு? விஷயம் புரியலன்னா அடிமைத்தனத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா மாட்டிடுவோம். அப்போ எங்க வரணும்? நான் இது எதுக்கு சொன்ன தெரியுமா? சபைக்கு வர நாளா இருக்கும், பிக்னிக் போலாமா, சண்டே ஐ எம் ஃப்ரீ, நீ ஃப்ரீ, போத் ஃபேமிலி ஃப்ரீ சண்டே, மை சண்டேஸ். ரொம்ப சைலண்டா இருக்க. ஹாலலூயா. நீ பிக்னிக் போ, என்ஜாய் பண்ணு, ஹாப்பியா இரு. அதான் தேவ சித்தம், விருப்பம் அதுதான். ஆனால் கத்தரிடத்தில் கேட்டு போ. தேவனை விட்டுட்டு போகாத, சத்தியத்தை விட்டுட்டு போகாத, அப்போ விசுவாசம் வராது. விசுவாசம் வரலனா நீதி வராது. அவர் நீதி, அவர் லாபம், அவர் சந்தோஷம் வராது. இல்லைனா நீ 1 மாதம் நீ அயல்நாடு முழுவதும் சுற்றினாலும் எதுக்குடா போயிட்டு வந்துருக்கும். ஹாலலூயா. நான் நல்லா சுற்றிருக்கேன், நல்லா சுற்றினதுனால தான் சொல்கிறேன். இப்போ ஆசைப்படுறேன், அவர்
அவர் எப்படி தெரியுமா மாட்டினாரு? ஆண்டவருக்குள்ள எப்படி மாட்டினாரு தெரியுமா? யாராவது ஃப்ரெண்டு, தூத்துக்குடியில் ஃப்ரெண்டு, மதுரையில் ஃப்ரெண்டு, மதுரையில் மதுரை ஃப்ரெண்டு கிட்ட போய் ரெண்டு நாள், தூத்துக்குடி ஃப்ரெண்டு ரெண்டு நாள், ஊட்டியில் ரெண்டு நாள், கொடைக்கானல் ரெண்டு, சென்னையில் ரெண்டு, ரெண்டு 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 மூணு நாலு நாலு சுற்றிட்டு கடைசியில் ஜூப்ளின்ட்ட வந்து கேட்போம். ஜூப்ளின் ஒரு ரெண்டு நாள் டூருக்கா வரேன் உன் வீட்டுக்கு. ஏன் வீட்டுக்கு டூருக்கு வரியா? வாப்பு வா. மாட்டினாண்டா, நான் உடனே நினைச்சேன் அவன் உள்ளத்தில் ஆவியனர் சொல்கிறார், மாட்டினாண்டா வா. நான் என்ன சொன்னேன், என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உனக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உன் வீட்டுக்கு நான் வரேன். எப்படி உனக்கு டிக்கெட் புக் பண்ணுறது உன் வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டான். அவனை அவன் வீட்டுக்கு போனேன், கத்தரவனை புக் பண்ணிட்டாரு. இப்போ அவன் எங்கே போனான்? போக வேண்டிய வேலை நிறைய கமிட்மெண்ட்ஸுங்க, சுற்றித்தான் இருப்பார் அவர். எங்கே சுற்றினாலும் செவ்வாய் ஞாயிறு அவர் இங்கே தான் இருப்பார். ஹாலேலூயா. இப்படி சுற்ற வச்சது யார்? அலைஞ்சு திரிஞ்சவனை சுற்ற வச்சது யார்? உள்ளேயே அப்பா, நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்துமா ஆதாயப்படலைன்னா குப்பை. ஹல்லேலூயா. நீ எங்கே வேணா சுத்து, ஒரு மாதம் போ, ரெண்டு மாதம் போ, மூணு மாதம், வருஷத்தில் மூணு மாதம் டூர் போகிறது எனக்கே பிடிக்கும், போங்க சூப்பர். கத்தர்லன்னா குப்பை. ஹல்லேலூயா. தேவ நீதி உங்களை அதிக அதிகமாக ஏவி கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அவர் தயவினால தேவ நீதி அதிக அதிகமாக ஏவி கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் மகத்தான காரியங்களை செய்ய, பெருக்கமான காரியங்களை செய்ய, உங்கள் பாவ வாழ்க்கையிலேருந்து தூக்கி உங்களை உயர்த்த, குப்பையிலேருந்து உங்களை தூக்கி உயர்த்த, சேற்றிலிருந்து உங்களை பிடுங்கி வெளியே எடுக்க அவருடைய தயவு உங்களை அதிக அதிகமாக ஏவி கொண்டிருக்கிறது. அதை நீக்கி ஒரு வேலை செய்ய வேணாம், நீ ஒரு வேலையுமே செய்ய வேணாம். அவர் வார்த்தையை மட்டும் கேளு. அவர் தயவுன்னா, அவர் தயவுனா என்ன? அவர் நீதினா, அவர் நீதினா என்ன? அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்ன? என் பிள்ளைக்கு வச்சிருக்கிறது என்ன? இல்லனா பிள்ளைய பத்தி கவலைப்பட்டு இருப்பேன். என் பிள்ளைக்கு என்ன வச்சிருக்கிறாரு? என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைவாது, அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு கர்த்தர் சொன்னதை விசுவாசிக்க நீ கேட்கலன்னு வைய, கேட்கலன்னு சுத்தி தருவேன். என் பிள்ளை என்ன மாதிரி ஆக போறான், என் பிள்ளை எப்படி போக போறான்னு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு செத்துட்டு இருப்பேன். அவன் நீதியை நீ அனுபவிக்க முடியாது. கேளு. அப்படியே ரோமர் 10:17 வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். பொறுங்க சிஸ்டர், விசுவாசம் எங்கிருந்து வருமா? விசுவாசம் கேட்கிறதினால் வரும. Hearing the word of God. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனம். வசனத்தை கேட்பதனால் என்ன வரும்? விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. வசனத்தை உட்கார்ந்துருந்து கேளு. ஆறுதலுக்கு ரெண்டு நாள் சித்தி நின்றுட்டு போறீங்களா? சித்தி சித்திக்கு மேலே கல்ல வச்சுருவேன். மரியாதைக்கு யாராவது உங்களை நின்றுட்டு போறீங்களா? ஆறுதலாக இருக்கும். சொன்னாங்கன்னு நினைச்சிங்க, பாப்பி சாசன் சொல்லிட்டு வந்துருங்க. எப்படி பாப்பி சாசையா? நீ நின்னா அவங்களுக்கு ஆதரவு ஆறுதலாக இருக்காது. நில்லு. தேவ வசனத்தை கண்டினியூவாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா? உன்னால ஊட்டிகிட்டே இருக்க முடியுமா? இரு. ஹல்லேலூயா. நான் கூட ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம்லாம் ஊழிய செய்யறல ஒரு வீட்டில். கர்த்தருடைய வார்த்தையை ஊற்ற முடியலன்னா அப்படியே கிளம்பி கிளம்பிடுவேன். கர்த்தருடைய வார்த்தை நிக்காத போச்சுன்னா எனக்கு டைமே தெரியாது. நாலு மணி, அஞ்சு மணி, ஆறு மணி விடிய காலம். ஒரு நாள் அஜி வீட்டில், நான் இப்போ அஜி வீட்டில், டேவிட்டுக்கும் அஜித்துக்கு அஜிக்கும் நான் வந்து ஊழியம் பண்ண போகிறேன். எப்போ தெரியுமா வந்தேன்? காலையில் டிஃபன் சாப்பிட்டு வந்தேன். ஆமாம்,
காலைல டிஃபன் சாப்பிட்டு வந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் உன்னை இளைப்பார பண்றது மட்டுமல்ல, உன் ஆத்மாவ சந்தோஷமா வச்சிருக்கும். நீ சாப்பிட்றதோ சாப்பிடாததோ உனக்கு தாகம் ஒண்ணுக்குமே வராது. என்னிடத்தில் தாகமா இருக்கிறவன் ஒருபோதும் பசி அடைய. கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க. அதை கேட்கலன்னா தேவ தயவுனா என்னன்னு தெரியாது, மீட்பின்னா என்னன்னு தெரியாது, அன்புனா என்ன தெரியாது, ஆசீர்வாதம் என்னன்னு தெரியாது, தேவன் வச்சிருக்கிறது என்னன்னு தெரியாது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கறதுக்கு என்ன வேணும்? விசுவாசத்தை கேட்கணும், வார்த்தையை கேட்கணும். ஹல்லேலூயா. கேட்பீங்களா? தவற விடுவீங்களா? விட மாட்டீங்கல்ல? தேவ தயவு தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.